ஒவ்வொரு கமிட்டியும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி ஸ்பெஷலா அனலைஸ் பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஏதாவது வர ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்க எடுத்து வச்சு அதை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் டெவலப்மெண்ட்ல ஒவ்வொரு ஏரியாவை வச்சு அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க. அதுல இந்த சச்சார் கமிட்டியுடைய மெயின் தீம் ஆஃப் அனலைசேஷன் அப்சர்வேஷன் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முஸ்லிம் கம்யூனிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவில் உள்ள முகலாய முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயத்தை பத்தி, அதுலயும் அவங்களுடைய சமூக பொருளாதார கல்வி நிலை இத மத்தி மட்டும் அவங்க அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சோ இந்தியாவில வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சமூக பொருளாதார கல்வி நிலையை பத்தி இவங்க அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த இயர் ஆஃப் 2005. ஸோ இந்த சிலபஸையே நீங்க அவ்வளவு அப்படி படிச்சு வச்சுட்டு அந்த சிலபஸ்லயே நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா இது எதை பத்தி கொடுக்குறாங்க. இப்ப சச்சார் அப்படின்னாலே நம்மளுடைய ஞாபகத்துக்கு வர வேண்டியது முஸ்லிம் கம்யூனிட்டியை பத்தி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த முஸ்லிம் கம்யூனிட்டியுடைய இந்தியாவில வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் தான் நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரணும். அவங்களுடைய சமூக பொருளாதார நிலை இந்தியாவில அந்த டைம் 2005 எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத அவங்க அப்சர்வ் பண்ணி நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி எல்லாம் நிறைய ஸ்டேட் முஸ்லிம்ஸ் வந்து எங்க அதிகமா வாழுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க பார்த்து அங்க போய் அனலைஸ் பண்ணி அவங்கள அப்சர்வ் பண்ணி எல்லா ஏரியாவுடைய சில சர்வே கொடுத்து சர்வே அவங்கள்ட்ட கொஸ்டின் எல்லாம் கேட்டு அவங்கள பார்த்து எல்லா சென்சஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி தான் ஒரு ஃபைண்டிங்ஸ் மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுல நம்ம வந்து நம்ம நம்ம அதிகமா போக்கஸ் பண்றது வந்து எஜுகேஷனல் டெவலப்மெண்ட், அவங்களுடைய கல்வி நிலை எப்படி இருந்துச்சு அதுக்கு டெவலப்மெண்ட்றதுக்கு அந்த சமுதாயத்தினுடைய கல்வி நிலையை வளர்ச்சி அடைய செய்வதற்கு என்ன மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். அதை மட்டும் நீங்க எழுதினாலே வெல் அண்ட் குட். ஸோ அதுக்கு முன்னால இந்த கமிட்டியை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம எஜுகேஷனல்ஸ ஃபோக்கஸ் பண்ணுவோம். த கமிட்டி வாஸ் committee appointed by prime minister of india indiavinudaiya pradhamarala idu vandu niyamikkapattathu high level committee hcl appdin solluvanga high level committee na uyar nilai kulu appingira onnu indu amaikkapattathu indu uyar nilai kulu vandu mainly focused on prepare a report on social economic and education status of muslim community of india. இந்த கமிட்டியில யாரெல்லாம் மெம்பர்ஸா இருந்தாங்கன்னா ஆறு பேர் மெம்பரா இருந்தாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னா ஜஸ்டிஸ், அது யாரோட தலைமையில அமைக்கப்பட்டது அப்படின்னா சச்சார் அப்படிங்கிறவருடைய தலைமையில தான் இது அமைக்கப்பட்டது. அதனாலதான் அவர் பெயரை வச்சு இது அழைக்கப்படுது சச்சார் கமிட்டி. அண்ட் ஆல்சோ ஹை லெவல் கமிட்டி அப்படின்னும் இதை சொல்றாங்க. முஸ்லிம் கமிட்டி அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். முஸ்லிம் கம்யூனிட்டியை பத்தி இவங்க வந்து அனலைஸ் பண்ணதுனால இல்ல முஸ்லிம் கமிட்டி அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுன்னு கேட்டா கூட நீங்க சச்சார் கமிட்டியை தான் சொல்லணும். ஜஸ்டிஸ் ராஜேந்திர சச்சார் அவர்களுடைய தலைமையில தான் இது அமைக்கப்பட்டது. மெம்பர் செக்ரட்டரி வந்து ஜஸ்டிஸ் நீதிபதி இவர். சையத் ஹமீத், எம்ஏ பசித், ராகேஷ் பசந்த், அக்ஷாத் மஜித், அபு சலிக் ஷரீப் இவங்க எல்லாருமே அதனுடைய மெம்பர்ஸ் ஆயிருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அதை வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கமிட்டி அவங்களுடைய ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எதெல்லாம் மேற்கோள்களா சோர்சஸா பயன்படுத்தினாங்க ஆதாரங்களா. இப்ப அவங்க வந்து இப்ப ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா இதுல பார்த்து இதன் அடிப்படையில நான் இதை வந்து இந்த அறிக்கையை கொடுக்குறேன் என்னுடைய ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சோர்சஸ் ரெஃபரன்ஸ்னா மேற்கோள்களாக அவங்க ஆதாரங்களாக பயன்படுத்திய சான்றுகள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா which states district blocks do muslims live, எந்தெந்த மாநிலங்கள் மாவட்டங்கள்ல பிளாக்ஸ் வாரியங்கள்ல முஸ்லிம்ஸ் அதிகமா வாழுறாங்களோ அந்த ஸ்டேட்டோட அந்த ஸ்டேட்ல உடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டேட்ல உள்ள ஸ்டேட்ட போய் அப்சர்வ் பண்ணிருக்கிறாங்க. அங்க போய் பார்த்து அவங்களை அப்சர்வ் பண்றது அந்த ஸ்டேட்ல உள்ள டாக்குமெண்ட்ஸ் முஸ்லிம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அபிஷியல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஜியாகிரபிக்கல் பேட்டர்ன் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நம்ம இந்தியாவில் உள்ள ஜியாகிரபிக்கல் பேட்டர்ன் எங்கெங்க எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா நடக்குது பொருளாதார
செயல்பாடுகள் அதிகமாக நிகழக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் அப்படிங்கறத பார்த்து அங்க எந்த கம்யூனிட்டியுடைய இன்வால்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்திருக்காங்க. அசட் பேஸ்ட் அண்ட் இன்கம் லெவல், வருமானம் எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு அதிகமா வருது, யாருக்கிட்ட அதிகமான சொத்துகள் இருக்கு, அதை வச்சியும் அவங்க பார்த்திருக்காங்க. லெவல்ஸ் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சோசியோ பொருளாதார இந்தியாவினுடைய சமூக பொருளாதாரங்களுடைய நிலை உயர்வு எந்த அளவுக்கு ஒவ்வொரு வருடங்களும் அல்லது 3-5 வருடங்கள் எப்படி உயர்ந்துகிட்டே இருக்கு, யார் மூலமா எந்த ஏரியா மூலமா உயருது அப்படிங்கறதுலயும் அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. எஜுகேஷனல் ப்ராசஸ், எஜுகேஷனல் ப்ராக்ரஸ், லிட்ரஸி ரேட், டிராப் அவுட் ரேஷியோ, இதெல்லாமே கல்வியினுடைய நிலை உயர்வு முன்னேற்றம் எப்படி இருக்கு, லிட்ரஸி ரேட் எப்படி இருக்குது, எந்த ஏரியாவில் அதிகமான டிராப் அவுட் நிகழுது அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ரிலேட்டிவ் ஷேர் இன் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ ஒரு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ல யார் அதிகமாக வேலையில இருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாரு, ப்ரைவேட் எம்ப்ளாயி யாரு, அதுல எந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அதிகமாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் சர்வே ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து வச்சு பார்த்துருக்காங்க. Proportion of OBC in Muslim community and their problems. OBC ல முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து OBC ல எவ்வளவு சதவீதம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள், அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்து அந்த புள்ளி விவரங்களையும் எடுத்து வச்சு பார்த்து தான் இவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. சப்மிஷன் ஆஃப் த ரிப்போர்ட், இவங்க வந்து ஆன் நவம்பர் 2006 2005 இந்த கமிட்டி 2005 அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட இந்த கமிட்டி வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை பிரைம் மினிஸ்டர்ட 17 நவம்பர் 2006 இவங்க ப்ரெசென்ட் பண்றாங்க, அதை கொடுக்குறாங்க. இது வந்து லோக்சபாக்கு எங்க எப்போ வருதுன்னா 30 நவம்பர் 2006 வருது. அந்த பட்ஜெட் செஷன் ஆக்ஷன் ரிப்போர்ட், அவங்களுடைய செயல் அறிக்கை வந்து பட்ஜெட் செஷனுக்கு அவங்க கிட்ட போகுது. நிதி இவங்களுக்கு இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும், இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நிதி வேணும் அப்படிங்கிற செஷனுக்குலாம் அவங்க போய் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அப்ரூவல் பண்ணி வெளியில வருது. இந்த ரிப்போர்ட்டுடைய பேஜஸ், இந்த அறிக்கையினுடைய மொத்தம் பேஜ் நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 403 12 சாப்டரா 403 பக்கங்கள் அடங்கி இதை கொடுத்துருக்காங்க. மெயின் ரிப்போர்ட் இஸ் அப் டு பேஜ் நம்பர் 254. முக்கியமான அறிக்கை தகவல்கள் எல்லாம் 254வது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்பண்டிசஸ், ஸோ ஒவ்வொன்றையும் புள்ளி விவரங்கள் படி கொடுத்துருக்காங்க. இத்தனை சதவீதம், இத்தனை நபர்கள் இவ்வளவு அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல இவங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் மெட்டீரியல் எல்லாமே அவங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குது அப்படிங்கிறதான். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் புள்ளி விவரங்கள் படி அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. Sources of data and information, census of India 2001, 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து வச்சு பார்த்திருக்காங்க. நேஷனல் சாம்பிள் சர்வே ரவுண்ட் 61, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் RBI பேங்க்ல வந்து எவ்வளவு பேர், எவ்வளவு முஸ்லிம் பீப்புள்ஸ் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அவங்களோட இன்கம் என்ன அப்படிங்கிறது, அவங்களோட அசட்ஸ் என்ன அப்படிங்கறதுலாம் RBI ரிப்போர்ட் எடுத்து வச்சு பார்த்திருக்காங்க. நபார்டு NABARD, நபார்டு SLB, பேங்க் ஆர்கனைசேஷன்ஸ் அங்க உள்ளது. Data from government commissions, other government organizations such as BC Commission and NCAERT. இந்த மாதிரி அது அவங்களோட கம்யூனிட்டி ரிலேட்டடாகவும் கவர்மெண்ட் கமிஷன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ். ஸோ முஸ்லீம் சமுதாயத்தில் எவ்வளோ பேர் அரசு வேலையில் இருக்காங்க, ப்ரைவேட் செக்டரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட இன்கம் என்ன, ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எடுத்திருக்காங்க ரிப்போர்ட்டுக்காக. எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இவங்களோட சமூக பொருளாதார நிலை வந்து மிக சிறப்பாக இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க உண்மை, அதுதான் உண்மை அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து சில சான்றுகள் இந்த இதை பேஸ் பண்ணி இதுக்கு அதுக்கப்புறம் வந்தக்கூடிய கமிட்டிஸ் முஸ்லீம் சமுதாயத்தை பத்தி அனலைஸ் பண்றதுக்காக சில கமிட்டிஸ் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை சோர்சஸை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது வந்து இந்த HLC ஹை லெவல் ஆஃப் கமிட்டி, இந்த கமிட்டியை பத்தி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து புதுசு அப்படிங்கிறது கிடையாது, இட்ஸ் அ ஓல்டு வைன் இன் எ நியூ பாட்டில் அப்படிங்கிறது தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ்
இதுல இருக்கக்கூடிய இவங்க சொல்ற விஷயங்கள், இவங்க கொடுத்த தகவல்கள், கருத்துக்கள் எல்லாமே ஏற்கனவே உள்ள விஷயங்கள் தான். அதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றனா, பழைய விஷயங்களை புது புது ஒரு கான்செப்ட்ல அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஸோ ஓல்டு வைன் இன் எ நியூ பாட்டில், பழைய விஷயத்த புதுமையாக்கி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இந்த கமிட்டியை பத்தி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இதோடைய ரியல் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்ஸை வச்சு இதுக்கப்புறம் வந்த கமிட்டிஸும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதை ஒரு சான்றாக பயன்படுத்தி அவங்களுடைய ரிப்போர்ட், அவங்களுடைய ரிப்போர்ட் பிரசன்டேஷன்ஸ்க்கும் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் பெர்செப்ஷன். ஸோ ஜென்ரலா இதுல நிறைய நம்ம முஸ்லீம் கம்யூனிட்டியை வச்சு பார்க்கும் பொழுது, முஸ்லீம் குரூப்ஸ் ஜென்ரல், அது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் முகலாய் முஸ்லீம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், முஸ்லீம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவங்கள பத்தி மத்தவங்களுடைய பார்வையில, சரியா, முஸ்லிம்ஸ் அப்படின்னாலே பிறருடைய பார்வையில எப்படி கருதப்பட்டது அப்படிங்கறத அவங்க முதல்ல எடுத்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. முஸ்லிம்ஸ்னா ஒரு நபர், அவங்களுடைய பார்வை என்ன, அவங்களுடைய கருத்து என்ன, திங்கிங் என்ன அப்படிங்கறத பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க, எல்லாருடைய சில அவங்க நிறைய பேர் தான் அதை கேட்டதன் அடிப்படையில் அவங்க கொடுத்த அறிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லிம் குரூப்ஸ் அண்ட் இன்டலெக்சுவல்ஸ் டிஸ்கஷன் வித் முஸ்லிம் குரூப்ஸ் அண்ட் இன்டலெக்சுவல்ஸ். ஸோ முஸ்லிம்ஸ் கிட்ட பேசி அவங்க அதே நிறைய அதுல கல்வி கல்ச்ச பெரிய உயர்ந்த நபர்கள் கிட்ட எல்லாம் கலந்துரையாடி அவங்க வந்து முஸ்லிம்ஸை பத்தி அவங்களோட பார்வை என்ன, அவங்களுக்கு அந்த முஸ்லிம்ஸ்க்கு அவங்க கம்யூனிட்டியை பத்தின பார்வை எப்படி இருக்குது, பிறருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தியும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. The chapter is based on the perception of Muslim community. Muslim சமுதாயம் அப்படின்னாலே என்ன அப்படிங்கறத பத்தி அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. Non-implementation of several yearly commission. So இதுக்கு முன்னால இந்த கமிஷனும் கமிட்டியும் அதிகமாக இந்த முஸ்லிம்ஸை பத்தி அவங்க ஸ்பெஷலா எடுத்து பண்ணல, ஜென்ரலா அவங்க கொடுத்திருந்தாலும் இவங்க அதுல இல்லாத சில விஷயங்களை புதுசா எடுத்து வச்சியும் அனலைஸ் பண்ணி பார்வை நிறைய விஷயங்கள் நிறைய ஏரியா ஆஸ்பெக்ட்ல அவங்க வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்க்கும் பொழுது முஸ்லிம்ஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, நான் அவங்களுடைய பார்வையில தாடி எடுக்கணும், ஒரு தோப்பா வச்சிருப்பாங்க, ஒரு பர்தா, ஒரு குர்தா பர்தா இந்த மாதிரி உடை அணிஞ்சிருப்பாங்க அப்படிங்கறதுதான் ஐடென்டிட்டி ஆஃப் முஸ்லீம் அப்படின்னு சொன்னா, தாடி வச்சு ஒரு தோப்பா வச்சிருப்பாங்க, ஒரு பர்தா போட்டிருப்பாங்க, பெண்கள்னா பர்தா குர்தா போட்டிருப்பாங்க ஆண்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பீனியன் பார்வையில, முஸ்லிம்ஸ்னாலே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதே மாதிரி டினாமினேஷன், ஸோ என்னென்ன காரணங்கள், அதாவது இந்திய முஸ்லீம்ஸ்க்கும் பிற நாடுகள்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்க்கும் என்னென்ன என்ன டிஸ்டிங்ஷன், என்ன வேறுபாடுகள் இருக்குது, எப்படி இவங்க இருக்கிறாங்க, பொதுமக்கள் இடையில இவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத பத்தி அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அனலைஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஸோ முஸ்லீம்ஸ் அப்படின்னாலே இந்திய முஸ்லீம்ஸ்னாலே வேற மாதிரி, ஸோ மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்க்கும் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்ஸ்க்கும் நிறைய டிஸ்டிங்ஸ், நிறைய வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாங்க. ஓகே, ஸோ அதிகமான எண்ணிக்கையிலான முஸ்லீம் விமன் இந்தியாவில் இருக்கிறாங்க. For large number of Muslim women in India today, the safe space is within the boundaries of her home and community. நிறைய பெண்கள், முஸ்லிம் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய நாடு வீட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகள்ல அவங்க இருக்கிறாங்க. அது சேஃபா, சேஃப் ஸ்பேஸ், அவங்களுடைய வீட்டையும் சமுதாயத்தையும் பார்த்து கூடிய பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல அந்த முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் கை ஹேண்டில்னஸ். இப்போ இன்னொன்று பார்வை என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய கேசஸ், போலீஸ் கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை நிகழுது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பார்வையில முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்ஸ் அந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனை நிகழுது அப்படின்னு சொன்னா, அந்த ஏரியாவில் முஸ்லீம் பாய்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது தான். அப்ப அந்த இடத்துல அவங்க தான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவங்களதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது
போலீஸ் கேஸ் அந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகள் அந்த ஏரியால நடந்தா அந்த ஏரியாவில் உள்ள பிரச்சனைக்கு காரணம் அந்த முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பார்வை. எவ்ரி பியர்ட் பர்சன்ஸ், அது இன்னொன்று என்ன அப்படின்னா எல்லா தாடி வச்சிருக்கிற பர்சனும் கிரிமினல், தாடி வச்சிருக்கிற பர்சன் எல்லாமே கிரிமினல் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. பொதுமக்களினுடைய பார்வையில முஸ்லீம்ஸ் அப்படின்னாலே ஏதாவது தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு குற்றத்துல ஈடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களினுடைய பார்வை. மைக்ரேஷன் அண்ட் ஜியோலோகேஷன், ஸோ அடிக்கடி இடம் பெயரக்கூடியவர்கள் ஒரு பிளேஸ்ல நிரந்தரமா பெர்மனண்டா இருக்க மாட்டாங்க, வேற வேற இடங்களுக்கு அவங்க போய்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய பொதுமக்களுடைய பார்வை அப்படின்னு இவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. பாப்புலேஷன், அவங்களுடைய மக்கள் தொகையை எடுத்து பார்க்கும்போது சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஹெல்த் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய சென்சஸ் ரிப்போர்ட் 2001 என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் முஸ்லீம்ஸ் உடைய பாப்புலேஷன் 138 மில்லியன். அது 2006 150 மில்லியனா அந்த மக்கள் தொகை உயரும் அப்படிங்கிறது அவங்களுடைய ரிப்போர்ட், பாப்புலேஷன் குரோத். ஸோ இது வந்து எல்லா மேஜர் ரிலிஜன் கம்யூனிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பாப்புலேஷன்ஸ் குரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ இந்தியாவில் நிறைய பல்வேறு மதங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் ஹிந்து கிறிஸ்டியானிட்டிஸ்க்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய ரிலிஜன் மெயின் இம்பார்ட்டன்ட் ரிலிஜன் அப்படின்னு எடுத்தோம்னா அது முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறது அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு மைனாரிட்டி ரிலிஜியஸ் கம்யூனிட்டியா வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாப்புலேஷன் லெவல்ல அவங்களுடைய பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுக்கு முன்னால இருந்த 10 வருடங்கள் 40 வருடங்களுக்கு முன்னால இருந்த பாப்புலேஷன்ஸை விட இது அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. growth rate ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், இப்போ வந்து அவுட் ஆஃப் 593 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்தியா முழுவதும் உள்ள 593 மாவட்டங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது 9 டிஸ்ட்ரிக்ட்ல 75% முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் உள்ள 593 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 75% முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முஸ்லீம் பாப்புலேஷன் ரேஞ்சஸ் பிட்வீன் 1-10%, மோர் தென் 458 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 1-10% வரைக்கும் முஸ்லீம்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிறது அவங்களுடைய ரிப்போர்ட். ஸோ முஸ்லீம் பாப்புலேஷன்ஸ் ரேஷியோ அவங்களுடைய நிறைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரூரல் ஏரியா பீப்புள்ஸ்க்கு அர்பன் ஏரியா பீப்புள்ஸ்ல யார் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எந்த கம்யூனிட்டிஸ் பீப்புள்ஸ் அதாவது அர்பனைஸ்டு, நிறைய பேர் ரூரல் லெவல்ல இருந்து அர்பனைஸ்டு பீப்புள்ஸ் வந்து நிறைய டெவலப் ஆகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஸ்லைட்லி லோவர் தேன் ஆவரேஜ், அதாவது முஸ்லீம் சைல்டுஸ், முஸ்லீம் சைல்டு முஸ்லீம் இஸ்லாமிய குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய லோயர் ரேட் ஆவரேஜ் ஆவரேஜ்க்கும் கம்மியாக தான் அவங்களுடைய குழந்தைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது லிட்ரல் அவங்களுடைய ரேட். பாப்புலேஷன் குரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அவங்களுடைய ஹெல்த் வந்து இட்ஸ் வெரி ஆவரேஜ் அப்படிங்கிறதான். இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுலேயும் அவங்களுடைய மாராலிட்டி ரேட் அண்ட் ஹெல்த் லெவலில் பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Life expectancy of Muslim is higher than average, about 1 year. So, அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அவங்களுடைய வாழ்வாதார நிலை வந்து அவங்களுடைய வாழ்வாதார நிலையை வந்து அதிகமாக உயர்ந்துகிட்டே வருது. ஒவ்வொரு வருடங்களும் அவங்களுடைய வாழ்வாதார நிலை வந்து உயர்ந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குழந்தைகள் அதிகமான பிறப்புகள் வந்து அவ்வளவா இல்லை, அவங்களுடைய லிட்ரஸி ரேட் அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லீம் சைல்டு எக்ஸ்பீரியன்ஸஸ் வெரி ஹைலி ரிஸ்க் அண்டர்வேஜ், அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கு. அண்ட் ஒரு நார்மலாக 3 kg இருக்குன்னா அதை விட கம்மியான கேஜில தான் குழந்தைகளுடைய பிறப்பு நிலை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சத்து குறைவுகள் அதிகமாக குறைவாக உள்ள குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது மால் நியூட்ரிஷன், மோர் சான்சஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷன், சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் அதிகமாக பிறக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ரிப்போர்ட்.
கப்பிள்ஸ் டேக் டிசிஷன் அண்ட் ஃபெர்டிலிட்டி. ஸோ ஒவ்வொரு முஸ்லீம்ஸ் சமுதாயத்திலையும் இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ் வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அவங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு அவங்க அந்த அவங்களே என்ன பண்றாங்கன்னா அதிகமான ஆர்வம் எடுத்து அவங்களுடைய சமுதாயத்தை உயர்த்துவதற்கு என்னென்ன வழிகளில் எப்படிலாம் பாடுபடணுமோ செய்யணுமோ அவங்கவுங்க டிசிஷன் முடிவெடுத்து அவங்க உயர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு குடும்பமும், முஸ்லிம் குடும்பங்களும் அவங்களுடைய க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கு, அவங்களுடைய சைல்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, அவங்களுடைய எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன பங்கேற்பு, அவங்க சமுதாய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே அவங்க வந்து முடிவெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Muslim population growth has slowed down and fertility has descended. So அவங்களுடைய demographic transition, அவங்களுடைய குடும்ப பொருளாதார சமுதாய நிலை வந்து குறைபாடு எந்தெந்த இடங்கள்ல அதிகமா இருக்குதோ அதை உயர்த்துவதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த சமுதாயத்துல உள்ள நபர்கள் எல்லாருமே இணைந்து சேர்ந்து அதை உயர்த்துவதற்கு, முஸ்லிம் பாப்புலேஷனுடைய குரோத் டெவலப்மெண்ட் ஆகுறதுக்கு, ஸ்லோ டவுன் குறைந்துகிட்டே வர்றத உயர்த்துவதற்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது அந்த ஏரியாவில உள்ள பீப்புள்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய ஸ்டெப் எடுக்கிறாங்க. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், அவங்க எக்கனாமிக் எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதாம். எஜுகேஷனல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களோட சென்சஸ் ரேட் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி முஸ்லிம்ஸோடைய லிட்ரஸி ரேட் எவ்வளவு இருக்குதுன்னா பிலோ நேஷனல் ஆவரேஜ். நேஷனல் ஆவரேஜ் எவ்வளவு இருக்குதோ அதை விட கம்மியான நிலையில தான் அவங்களுடைய எழுத்தறிவின் நிலை வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுல அர்பன் அண்ட் ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய விமன்ஸ்ல வந்து பார்க்கும் பொழுது ரூரலை விட அர்பன் ஏரியாவில இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் கொஞ்சம் லிட்ரஸி ரேட் அதிகமா இருக்குது, ரூரல் ஏரியாஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு, இலிட்ரேட்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முஸ்லிம் லிட்ரஸி ரேட் லோ இருந்துச்சு. ஸோ பொது பிரிவு அல்லது அதர் மைனாரிட்டி பீப்புள்ஸை விட இந்த ஆல்மோஸ்ட் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஈக்குவலா முஸ்லிம்ஸ் ரேட், முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டியுடைய லிட்ரஸி ரேட் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸோடைய லிட்ரஸி ரேட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா முஸ்லிம்ஸோடைய லிட்ரஸி ரேட்டும் இருக்குது. ஸோ ஜென்ரல் அதர் தென் கம்யூனிட்டி அதர் மைனாரிட்டி பீப்புள்ஸை விட இவங்களுடைய லிட்ரஸி ரேட் லோயர் தான் அப்படின்னு சொல்றாங்க. குறைவான எழுத்தறிவின் நிலை தான் இவங்களுக்கு இருக்குது. பள்ளிக்கு போறது அப்படிங்கிறது மாணவர்கள் முஸ்லீம் சமுதாயத்துல பள்ளிக்கு போறதுடைய ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ரோல்மெண்ட் ரேஷியோ இஸ் வெரி லோ. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதாவது எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸை விட அதிகமான என்ரோல்மெண்ட் பள்ளியில சேர்க்கறதுக்கு, அவங்களுடைய என்ரோல்மெண்ட் சேர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணும், ஸோ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்கறது, அவங்க நிறைய சலுகைகள் கொடுக்கறது மூலமாக அதை வந்து உயர்த்த முடியும் அப்படிங்கிறாங்க. 25% ஆஃப் முஸ்லிம் சில்ட்ரன் இன் 6 to 14 ஏஜ் குரூப், நிறைய பேர் 6 to 14 வயதுல இருக்கக்கூடிய 25%, 25% குழந்தைகள் வந்து நெவர் அட்டன்ட் எ ஸ்கூல் ஆர் ஹாவ் டிராப் அவுட். 6 to 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகள்ல 25% பேர் ஸ்கூலுக்கே போகிறது இல்லை, அதுல நிறைய டிராப் அவுட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னும் அதிகமாக கல்வி நிலை பெறுவதற்கு அதுலயும் அவங்களுக்கு பிரைமரி லெவல் ஆஃப் எஜுகேஷன்ஸ் அதுல அந்த கல்வி ஒரு தொடக்க கல்வியை வந்து அவங்க பெற்றுக்கொள்வதுல என்னென்ன தடைகள் இருக்குதோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணி விடணும். அதே மாதிரி அதுல டிராப் அவுட்ஸ் நிறைய இருக்குது, பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தக்கூடிய மாணவர்களுடைய சதவீதத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும், அவங்கள வந்து பிரைமரி லெவல்ல இருந்து செகண்டரி, செகண்டரியில இருந்து ஹையர் லெவல்ல இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம என்ன முயற்சிகள் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டிராப் அவுட் ஆகக்கூடாது, அவங்களுடைய என்ரோல்மெண்டோடைய ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களுக்கு நிறைய கல்வி அதாவது ரூரல் பீப்புள்ஸுக்கும் என்ன பண்ணணும்னா நிறைய கல்வி கல்வியில நிறைய சம வாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும், எஸ்பெஷலி ஃபார் த விமன்ஸ். ஸோ எந்தெந்த பகுதிகளில் அவங்களுக்கு நல்ல தரமான கல்விகள் வழங்கப்படலையோ அங்கெல்லாம் அவங்களுக்கு கல்விகள் வழங்கப்பட வேண்டும், அதற்குன்னு ஒரு அமைப்பு முஸ்லிம்ஸுடைய கல்வி நிலையை உயர்த்துவதற்குன்னு ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டு அதுவும் எஸ்பெஷலி ஃபார் த ரூரல் ஏரியாஸ் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸும் பள்ளிக்கு வந்து படிப்பதற்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அமைச்சு கொடுக்கணும்
முஸ்லீம் பார்ட்டிசிபேஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. அந்த முஸ்லீம் சமுதாயம் வந்து அவங்களுக்கு அந்த நாட்டுல சரியான ஒரு கல்வி பொருளாதார நிலை வழங்கப்படல, அதுல திருப்தி இல்லாத நிலையை வந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கறதான். டெக்னிக்கல் ட்ரைனிங் சுட் பி ப்ரொவைடட் டு தம். ஸோ யாரெல்லாம் ஸ்கூல் லெவல்ல அவங்களால போய் கம்ப்ளீட் பண்ண முடியலையோ அவங்களுக்கு டெக்னிக்கல் ட்ரைனிங்காவது கொடுத்து அவங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்கனாமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ், எக்கனாமி லெவல்ல வந்து பார்த்தோம்னா லோ ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோ ஃபார் மென் அண்ட் விமன், பெண்கள் ஆண்கள், முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க, போறதும் அவங்களுக்கு வந்து லோ ஒர்க், அதான் குறைவான என்னென்ன சமுதாயத்துல இருக்கக்கூடிய குறைந்த நிலை வேலைகள் தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. உயர்வான பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களோட ரேட் வெரி 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 லோ அப்படின்னு சொல்றாங்க. ஒர்க் பாப்புலேஷன், ஒர்க்கர் பாப்புலேஷன் இஸ் முஸ்லிம் விமன் ஆர் லோயஸ்ட் அமௌங் ஆல் சிஆர்ஜிஎஸ். ஸோ நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்ல அதிகமா, அதாவது முஸ்லிம் பெண்களுடைய ரேஷியோ, பெண்கள் வேலைக்கு போறது ரொம்ப கம்மி. முஸ்லிம் விமன் ஆர் நான் ஒர்க்கர்ஸ், முஸ்லிம் விமனுடைய முஸ்லிம்ஸ் வந்து பெண்கள் வேலைக்கு போறதே ரொம்ப கம்மி. அதுலயும் வேலைக்கு போகாத நபர்கள் வந்து அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ஒர்க்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஹை ஷேர் ஆஃப் முஸ்லிம் ஒர்க்கர்ஸ் என்கேஜ் இன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், நிறைய முஸ்லிம்ஸ் வந்து சுய வேலை வாய்ப்புலதான் இருக்காங்க. ஏன்னா முஸ்லிம்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர் வேலைக்கு எடுக்கிறது கிடையாது, அதனால செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அவங்களே சுய தொழில் பண்றவங்களாக தான் அதிக நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பணம் முதலீடு, அவங்களே பணம் முதலீடு பண்ணி சுய வேலை வாய்ப்பு, அவங்களே ஓன் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ இன் அர்பன் ஏரியாஸ் அண்ட் ஃபார் விமன், அர்பன் ஏரியாவில இருந்தாலும் சரி பெண்களும் சரி, பெண்களும் அவங்களே செல்ஃப் வீட்டுல இருந்து பீடி சுத்துறது இந்த மாதிரி கைத்தொழில்கள் செல்ஃப் எம்ப்ளாயிங் ஒர்க் தான் வீட்டுல இருந்து வேலைக்கு பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்ட்டிசிபேஷன் ஆஃப் முஸ்லிம் ஒர்க்கர்ஸ் இன் சேலரிடு ஜாப் இஸ் குவைட் லோ. ஸோ அது சேலரிடு ஜாப், சம்பளம் வாங்கி வேலை பார்க்கக்கூடிய தொழில இருக்கக்கூடிய முஸ்லிம் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி வெரி லோ. அது பிரைவேட், போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக், ஒரு அரசு அல்லது அரசு இல்லாத நிறுவனங்கள்ல அந்த சம்பளம் வாங்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதிகமான நபர்கள் சுய வேலை வாய்ப்பு, சொந்த பணம் முதலீடு பண்ணி சுய வேலை வாய்ப்பு பண்ணக்கூடிய முஸ்லிம்ஸ் தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க. பெண்கள் வீட்டுல இருந்தே நிறைய சுய வேலை வாய்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்தே கூட பண்றது அல்லது வீடு சுத்துறது தீப்பெட்டி ஓட்டுறது அந்த மாதிரியான தொழில்கள்ல தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Percentage of Muslim women workers undertaking work in their homes, 70% பெண்கள் வந்து வீட்டுல இருந்தே வேலை பாக்குறாங்க, is much larger than all workers. எல்லா வேலையும் பாக்குறத விட, எல்லா பணியில் புரியக்கூடிய நபர்களை விட அதிகமான சதவீதம் பெண்கள், அதாவது பிற தொழில் பண்ணக்கூடியவங்க மொத்தமா ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறத வச்சு எடுத்து பார்க்கும் போது அதிகமான ஒர்க்கர்ஸ் வந்து எங்க இருக்காங்கன்னா வீட்டுல இருந்துதான் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் ஒர்க், நிறைய முஸ்லிம்ஸ் வந்து விவசாய பணியில ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாரி, என்கேஜ்ட் இன் அக்ரிகல்ச்சர், என்கேஜ்ட் இன் அக்ரிகல்ச்சர் மச் மோர் லோயர் தன் ஃபார் அதர் குரூப்ஸ். ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங் கிராஃப்ட் இஸ் ஹை, கிராஃப்ட் ஒர்க் நிறைய பண்றாங்க. மேனுஃபேக்சரிங் அந்த கிராஃப்ட் ஒர்க்ல அதிகமான கான்சன்ட்ரேஷன் முஸ்லிம்ஸ் பண்றாங்க. ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ட்ரேட் ஒர்க் நிறைய பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. பிற நிறைய பேரை விட, அதர் கம்யூனிட்டி பீப்புள்ஸை விட முஸ்லிம்ஸ் வந்து அதிகமான நபர்கள் விவசாய தொழில ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ரைசல், ஆட்டோ ரிப்பேர், எலக்ட்ரிக்கல் மெஷினரி, இந்த மாதிரியான பணிகள்ல அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஆர்மி ஜெயில் ரிலேட்டடான பீக் பார்ட்டிசிபேஷன்ஸ், அதுவும் ரொம்ப லோயர் தன் தி ஷேர் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். ஸோ இந்த முஸ்லிம்ஸ்ல அதிகமான நபர்கள் வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ், லைக் செக்யூரிட்டி ரிலேட்டடான ஜாப்ஸ்ல அவங்கள வந்து அதிகமான நபர்கள் வந்து எடுக்கல.
பாப்புலேஷன்லயே இவங்களை வந்து இந்த செக்யூரிட்டி ரிலேட்டடான ஜாப்ஸ்க்கு வந்து அவங்களை பார்ட்டிசிபேஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிடி ஒர்க்கர்ஸ், ட்ரெய்லர்ஸ், மெக்கானிக்ஸ், இந்த மாதிரியான சேஃப்டி நெட்ஸ், சோசியல் செக்யூரிட்டி ரிலேட்டடான ஜாப்ஸ்ல வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்ம பார்க்கும் பொழுது வந்து நிறைய பாத்தீங்கன்னா அவங்களுடைய முதலீடுகள் வந்து அதிகமா பேங்க்ல வந்து யாருமே நிறைய பேர் அதை பார்த்து பர்சன்டேஜ் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஓன்லி அவங்களுடைய பாப்புலேஷன்லயே ரொம்ப லோவான பீப்புள்ஸ் தான் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. அவங்களோட பணத்தை வந்து அதுல முதலீடு பண்ணிருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுதான் அவங்களுடைய முதலீடுகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ நிறைய முஸ்லீம் பீப்புள்ஸ் ஆர் நாட் அக்கௌண்ட் ஹோல்டர். அவங்களோட பேங்க்ல அவங்களுக்கு நிறைய பேருக்கு அக்கௌண்டே கிடையாது அப்படிங்கறதான் அவங்களோட ஆர்பிஐ ரிப்போர்ட். நிறைய பேர் அவங்களுக்கு நிறைய சொத்து வாங்குறது, சொத்து வாங்கி சுய வேலை வாய்ப்பு பண்றதுல தான் அதிகமான நபர்கள் அவங்க ஈடுபடுறாங்க. அந்த முஸ்லீம் பீப்புள்ஸ் வந்து யாரெல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட் கிரெடிட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அதை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய பெர்சன்டேஜ் ஆஃப் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வழங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்கள எல்லாரையுமே முஸ்லீம் பீப்புள்ஸ் எல்லாரையும் அக்கௌண்ட் ஹோல்டரா மாத்துறதுக்கு என்ன பண்றாங்கன்னா நிறைய பெர்சன்டேஜ் ஆஃப் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க எல்லாரையுமே அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இடங்கள்ல கல்வி நிறுவனங்கள் எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இன் ஸ்மால் வில்லேஜஸ் சின்ன சின்ன கிராமங்கள்லயும் சரி கல்வி நிறுவனங்கள் நிறுவப்பட்டு முஸ்லீம் பீப்புள்ஸ் வந்து படிக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வில் பி ப்ரொவைடட். அவங்களுக்கும் கல்வி கிடைக்கிறதுக்கு என்னென்ன நிறுவனங்கள் எல்லாம் நிறுவப்பட வேண்டுமோ, கல்வியில கல்வி வழங்குறதுக்கு என்ன வசதிகள் வேண்டுமோ அதெல்லாம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சஸ் டு சோசியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நிறைய ஸ்டேட்ல வந்து புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான ஸ்டேட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்வி நிறுவனங்கள் இல்லை. அந்த கல்வி நிறுவனங்களையும் அவங்களுக்கு தேவையான தளவாடங்கள் எதுவுமே இல்லை. அந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாது, ரோடு கிடையாது, பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ நம்ம முஸ்லீம்ஸ் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸும் நிறைய அவங்களோட கல்வி நிலை உயர்த்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய நல்ல ரோடு அமைச்சு கொடுக்கிறது, பள்ளிகள் நிறுவப்பட வேண்டும் அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ப்ரொபோஷன் ஆஃப் முஸ்லீம் ஹவுஸ் ஹோல்டர்ஸ் பக்கா ஹவுசஸ் நல்ல வீடுகள் வந்து நல்லா அமைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய வீடுகள் எல்லாம் நல்லா பக்காவா சூப்பரா அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. டாய்லெட் தேர் இஸ் முஸ்லீம் டூ டாய்லெட் ஸ்லோ பட் பெட்டர் தேன் தட் ஆஃப் போத் ஏசி அண்ட் ஓபிசிஸ். ஸோ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் முஸ்லீம்ஸோடைய ஹவுஸ்ல வீட்டில் எல்லா வீட்லையுமே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெட்டர் ரோடு, சீவேஜ் அண்ட் ட்ரைனேஜ் அவங்க அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸோடைய ஏரியாவிலலாம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ரோடு இங்க முஸ்லீம் மைனாரிட்டி ஏரியாஸ் ஏரியாஸ் லோ முஸ்லீம் கான்சன்ட்ரேஷன். ஸோ அந்த முஸ்லீம்ஸோடைய வாழக்கூடிய அந்த பீப்புள்ஸ் அந்த கம்யூனிட்டியில வந்து நல்ல ரோடு கொடுத்து சீவேஜ் ஒர்க் அந்த ட்ரைனேஜ் ஒர்க் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பீப்புள்ஸ்க்கு வந்து கல்வியில முஸ்லீம்ஸ் டூ நாட் ஹாவ் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஸோ முஸ்லீம்ஸ்ல வந்து ஐஏஎஸ் 3% ஐஏஎஸ் ஒர்க்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் பாப்புலேஷன்லயே ஐஏஎஸ் பீப்புள்ஸ் வந்து 3% இருக்காங்க. ஐஎஃப்எஸ் 1.8%, ஐபிஎஸ்ஆர் 4% பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்சஸ் டேட்டா படி 2001 சென்சஸ் டேட்டா படி முஸ்லீம் கம்யூனிட்டிலே ஐஏஎஸ் பீப்புள்ஸ் 3%, ஐஎஃப்எஸ் 1.8, ஐபிஎஸ் 4% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2003-04 வந்து 4.9% பேர் அப்பியர் ஆயிருக்காங்க. முஸ்லீம் சமுதாயத்துல 4.9% நபர்கள் வந்து 2003-04 இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போஸ்டிங் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
representation of only 4 point Indian railways. India railways ல 4.5% நபர்கள் இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ். Most all of them at lower level. Security jobs around 4%. Security job ல 4% நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Operations education department Muslim share education department 6.5 education department ல 6.5% பேர் home department ல 7.3% பேர் Muslims as police constable only 6% 6% நபர்கள் constable police constable ஆ இருக்காங்க அப்படி சொல்லிருக்காங்க health departments ல 4.4% transport department ல 6.5% judiciary consultation beneficiaries கேரளா கர்நாடகல அந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மக்களுக்கு நிறைய இட ஒதுக்கீடுகள் கல்வியிலையும் சமுதாய பொருளாதாரத்துல நிறைய ரிசர்வேஷன் அவங்க கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1917 உள்ள ஹவனூர் கமிஷன், ஹவனூர் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா செப்பரேட் கேட்டகரி ரிசர்வேஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், மைனாரிட்டிஸ்லயே செப்பரேட் கேட்டகரி அவங்களுக்கு ரிசர்வேஷன் 6% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேரளா ஷேர் ஃபிக்ஸ்டு 10% லெட்டர் ரேஸ்ட் 10% இருந்து 12% உயர்த்தி இருக்கிறாங்க. For Muslim, Muslim reservation percentage, Tamil Nadu government, nearly 95% of Muslims have not been told either. Hold on, BC. Okay. Bulk of women, every 100 workers are told that. Every 100 workers. So, ஒவ்வொரு 100 பணியாளர்களையும் பாத்தீங்கன்னா 11 பேர் ஹிந்து ஓபிசி, ஒன்லி 3 ஆர் முஸ்லிம் ஜெனரல், ஒன் இஸ் முஸ்லிம் ஓபிசி. ஒரு ஒவ்வொரு 100 பணிபுரிபவர்களையும் பாத்தீங்கன்னா 11 ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் 3 லெவல்ல இருப்பாங்க, ஒரு முஸ்லிம் ஓபிசி அப்படிங்கிற லெவல்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Continuous revision and monitoring textbooks. So textbook பாட புத்தகங்களை வந்து ரிவிஷன் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுஜிசி டைரக்டட் டு லிங்க் த டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட் டு டைவர்சிட்டி ஆஃப் பப்ளிக் பாப்புலேஷன். மோஸ்ட் பேக்வர்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் டு பி காஸ்ட் டு மைனாரிட்டிஸ், ரீசனபிள் காஸ்ட் டு மைனாரிட்டிஸ். Teachers training to be made compulsory. Urban medium school, police institute. Recognition, recognition of Madrasa degrees for competitive exam. Madrasa la padichi avanga degree vaangunavangalaiyum competitive exams ku allow pananum appdi solranga. Production of Muslim identity. So, அதாவது இவங்களுடைய ஆர்டிக்கிள் என்ன, இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த ஐடென்டிட்டியை வச்சு நம்ம வந்து தவறான நினைக்கூடாது. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் முஸ்லீம் ஐடென்டிட்டி, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும், அதை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கல்கேஷன் ஆஃப் இஸ்லாமிக் வேல்யூஸ், இன்கல்கேஷன் ஆஃப் முஸ்லீம் வேல்யூஸ். Who is better in speech than the one who calls to God, works in righteousness and says, I am the one of those who bow in Islam. Hikmat,
cooperation and not confrontation. நம்ம இப்ப பார்த்ததுல சச்சர் கமிட்டி அப்படின்னு சொன்னாலே சோசியல் எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் உடைய தான் நம்ம பார்த்திருக்கோம். முஸ்லீம் கம்யூனிட்டியுடைய சோசியல் எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ், கல்வியினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இவங்க 2001 சென்சஸ் ரிப்போர்ட்டை வச்சு எவ்வளவு சதவீத நபர்கள் கல்வி பெற்றிருக்காங்க, கல்வி பெறவில்லை, எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ்ல அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை உயர்த்துவதற்கு அவங்களுடைய எஜுகேஷனல் எக்கனாமிக் சோசியல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களோட ஐடென்டிட்டி, ஸோ அவங்கள பத்தி நம்ம நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும், மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்கள வந்து எல்லா ஜாப்லயும் நம்ம என்ன பண்றது, ஈக்குவலைஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க மெயினா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன வசதி வாய்ப்புகள் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகே, எக்கனாமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ல அவங்க நிறைய பேர் வந்து செல்ஃப் எம்ப்ளாயிடு பர்சன்ஸ் தான் இருந்திருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஸோ அதுவும் பெண்கள் வந்து வீட்டில் இருந்தே நிறைய பேர் பணி புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான். ஓகே, தேங்க்யூ வெரி